Welcome to Target 190 IAS Academy. If you like this video, please subscribe, like and share this video. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஜுவாலஜி 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2 தான் பார்க்க போறோம். சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற சாப்டர் நேம் பாத்தீங்கன்னா எக்ஸ்கிரீஷன். சோ எக்ஸ்கிரீஷன்ல இருக்கிற 1 மார்க்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். சோ கீப் வாட்சிங். சோ இதல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா arrange the following structures in order that a drop of water entering the nephron would encounter them. So நம்ம ஒரு தண்ணி குடிக்கிறோம் அப்படினா அது நெஃப்ரான்ல என்டர் ஆகற அந்த processல step by step process கேக்குறாங்க. So first one பாத்தீங்கன்னா afferent arteriole, second one Bowman's capsule, third one proximal tubule, fourth one loop of Hennel, fifth one collecting duct, sixth one glomerulus, 7th one collecting duct, 8th one renal pelvis. So idha pathina in the order. So next we move on to the match the following. So in the 2 marks questions ellame nama vandu part 2 video la paakalam. So match the following. First one alpha receptor arteriole, the answer is plasma proteins neuronephrine. Second one autoregulation, the answer is JC cells. Third one Bowman's capsule, the answer is JFR. Fourth one capsule fluid, the answer is capillary blood pressure. Fifth one glomerulus, the answer is afferent. Sixth one podocyte, the answer is basal lamina. Eighth one vasoconstriction, the answer is colloidal osteomotic pressure. So next we move on to the சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஆப்ஷன்ஸ் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கரெக்டான ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ 14th ஒன் பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யூரின் டிபெண்ட்ஸ் அப்பான் விச் பார்ட் ஆஃப் த நெஃப்ரான். ஸோ யூரின் வந்து யூரின் அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யூரின் வந்து பார்த்திங்கன்னா நெஃப்ரானில் எந்த பார்ட்டில் அதிகமாக இருக்கும், ஸோ எது டிபெண்ட் பண்ணியிருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹென்லி ஸ்லூப் வச்சு தான். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, லென்த் ஆஃப் ஹென்லி ஸ்லூப். 15th one, if Henle's loop were absent from the mammalian nephron, which one of the following is to be expected? The answer is option D, the urine will be more dilute. Next, 16th one, a person who is a long hunger strike and is surviving only on water will have dash. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து பசியோடு இருக்காங்க, ஒன்லி பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சோடியம் கலந்து அதிகமாகும் யூரினில். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, மோர் சோடியம் இன் ஹிஸ் யூரின். 17th ஒன், வாட் வில் ஹேப்பன் இஃப் தி ஸ்ட்ரெச் ரிசெப்டர் ஆஃப் தி யூரினரி பிளேடர் வால் ஆர் டோட்டலி ரிமூவ்ட்? த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, தேர் வில் பி எ மைக் நியூட்ரிஷன். 18th ஒன், த எண்ட் புரோட்டன் ஆஃப் த ஆரினோதைன் சைக்கிள் இஸ் டேஷ். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, யூரியா. 19th ஒன், ஐடென்டிஃபை த ராங் மேட்ச். ஸோ இதில் வந்து எது வந்து ராங்கான மேட்சும் கண்டுபிடிக்கணும். ஸோ டிசிடி அப்சர்ப்ஷன்ஸ் ஆஃப் குளுக்கோஸ், ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. 20th ஒன், போடோசைட்ஸ் ஆர் தி செல்ஸ் ப்ரெசன்ட் ஆன் தி டேஷ். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, இன்னர் வால் ஆஃப் த பௌமேன்ஸ் கேப்சூல். 21, குளோபுலர் ஃபில்ட்ரேட் கண்டெய்ன்ஸ் டேஷ். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, பிளட் வித்தவுட் பிளட் செல்ஸ் அண்ட் த ப்ரோட்டீன்ஸ். ஸோ குளோமுலர் ஃபில்ட்ரேட்டில் பார்த்திங்கன்னா பிளட் இருக்கும், அந்த வித்தவுட் பிளட் செல்ஸ் அண்ட் த ப்ரோட்டீன்ஸ். ஸோ அந்த பிளட்டில் பார்த்திங்கன்னா பிளட் செல்ஸும் ப்ரோட்டீன்ஸும் இருக்காது. ஸோ செகண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா 22nd க்வெஸ்சன் பார்க்கலாம். ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் டியூ டு டெபாசிஷன் ஆஃப் யூரிக் ஆசிட். ஸோ நம்ம கிட்னியில் வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது வந்துட்டு எது எந்த டெபாசிஷன் அதிகமாக இருந்தால் அந்த மாதிரி, எது வந்து அதிகமாக தங்கி இருந்தால் கிட்னி ஸ்டோன் வரும் கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, கால்சியம் ஐக்சலேட். 23rd, ஆனிமல் ரிக்வயரிங் மினிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டு ப்ரொடியூஸ் யூரின் ஆர் டேஷ். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, யூரிகோடெலிக். 24th, ஆல்டோஸ்டெரின் ஆக்சஸ் த டிஸ்டல் கன்வெலியூட் டியூபுல் அண்ட் த கலெக்டிங் டக் ரிசல்ட்டிங் இந்த அப்சர்ப்ஷன்ஸ் ஆஃப் வாட்டர் த்ரோ டேஷ். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, அக்வா ஃபோரன்ஸ். 25th, த ஹார்மோன் விச் ஹெல்ப்ஸ் இன் த ரீஅப்சர்ப்ஷன் ஆஃப் வாட்டர் இன் கிட்னி டியூபுல்ஸ் இஸ் டேஷ். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ஏஞ்சியோடென்சின் 2. 26th, மால்ஃபிகன் டியூபுல்ஸ் ரிமூவ் எக்ஸ்க்ரீட்டட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் தி டேஷ். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, அலிமெண்ட்ரி கெனால். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா குவெஷ்சன்ஸ் பயாலஜிக்கல் டேர்ம்.
நம்ம அவங்க கொடுத்துருக்கத வச்சு பயாலஜிக்கல் டேர்ம் தான் எழுதணும். ஐடென்டிஃபை தி பயாலஜிக்கல் டேர்ம்ஸ். ஸோ ஏ லிக்விட் விச் கேதர்ஸ் இன் த பிளாடர். ஆன்சர் இஸ் யூரின். ஸோ பிளாடரில் அதிகமாக இருக்க அந்த லிக்விட் கண்டென்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா யூரின் தான். ஸோ ஆன்சர் இஸ் யூரின். பி ப்ரொடியூஸ்ட் வென் பிளட் இஸ் ஃபில்டர்ட் இன் த பௌமன்ஸ் கேப்சூல். த ஆன்சர் இஸ் க்ளோமெருலர் ஃபில்ட்ரேட்டர். தேர்ட் ஒன் சி டெம்பரரி ஸ்டோரேஜ் ஆஃப் யூரின். ஸோ யூரின் வந்து டெம்பரரி ஒரு பக்கம் ஸ்டோர் ஆகுதுன்னா அது யூரினரி பிளேடர். டி பார்த்திங்கன்னா ஏ பால் ஆஃப் இன்டர்ட்வின் கேபிலரிஸ். த ஆன்சர் இஸ் க்ளோமெருலஸ். இ ஏ ப்ராசஸ் தட் சேஞ்சஸ் க்ளோமெருலர் ஃபில்ட்ரேட் இன்டு யூரின். த ஆன்சர் இஸ் ரீஅப்சர்ப்ஷன். ஸோ ஒரு அதாவது க்ளோமெருலர் ஃபில்ட்ரேட் வந்து யூரினாக எப்போ வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ் நேம் பார்த்திங்கன்னா ரீஅப்சர்ப்ஷன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எஃப் ரிமூவல் ஆஃப் அன்வான்ட் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் த பாடி. ஸோ நம்ம உடம்புல இருக்கிற அன்வான்ட் திங்ஸ் எல்லாமே வந்து எப்போ ரிமூவ் ஆகும்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ரீஷன். ஸோ ஆன்சர் இஸ் எக்ஸ்க்ரீஷன். ஈச் கண்டெயின்ஸ் அ க்ளோமெருலஸ். ஸோ ஆன்சர் இஸ் பௌமன்ஸ் கேப்சூல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேரி யூரின் ஃப்ரம் த கிட்னிஸ் டு த பிளேடர். ஸோ யூரின் வந்து கிட்னிலேருந்து பிளடர் கொண்டு போகிற அந்த பேசேஜ் பார்த்திங்கன்னா நம்ம யூரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்ன்ஸ் யூரியா அண்ட் மெனி யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்சஸ். ஆன்சர்ஸ் க்ளோமெருலர் ஃபில்ட்ரேட்டர். பிளட் இஸ் ஃபில்ட்ரேட்டட் த்ரூ இட்ஸ் வால் இன்டு த பௌமன்ஸ் கேப்சியூல். ஸோ பிளட்டு வந்து அந்த பௌமன்ஸ் கேப்சியூல் வால் வழியதே ஃபில்ட்ரேட் பண்ணுது. ஸோ ஆன்சர் இஸ் க்ளோமெருலஸ். சயின்டிஃபிக் டேம் ஆஃப் யூரினேஷனஸ். ஸோ யூரினேஷன் நம்ம சயின்டிஃபிக் டேமில் எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா மிக்ட்ரிஷன் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் டிசால்வ் சப்ஸ்டன்சஸ் இன் பிளட் அண்ட் டிஷ்யூ ஃப்ளூயிட். த ஆன்சர் இஸ் ஹீமோஸ்டாட்டிக். கேரி யூரின் ஃப்ரம் த கிட்னிஸ் டு த பிளேடர். த ஆன்சர் இஸ் எம் யூரேட்டஸ். கன்சிஸ்ட் ஆஃப் கிட்னிஸ் யூரேட்டஸ் அண்ட் பிளேடர்ஸ்னால் அது வந்து என் யூரினரி சிஸ்டம். ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. யூரின் ஃப்ரம் த கிட்னிஸ் டு த பிளேடர் பார்த்திங்கன்னா எம் யூரேட்டஸ். அடுத்து பார்த்திங்கன்னா கிட்னி யூரேட்டஸ் அண்ட் பிளேடர் இருந்ததுன்னா என் யூரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து ஆன்சர்ஸ். ஸோ எம்மோட ஆன்சர்ஸ் தான் யூரேட்டர். ஸோ என்னோட பார்த்திங்கன்னா யூரினரி சிஸ்டம். ரிமூவல் ஆஃப் யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் த க்ளோமெருலர் ஃபில்ட்ரேட்டர். த ஆன்சர் இஸ் ரீஅப்சர்ப்ஷன். நெக்ஸ்ட் ஒன் த ப்ராசஸ் பை விச் வாட்டர் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் இன் த ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபுல். த ஆன்சர் இஸ் ஆஸ்மோசிஸ். நெக்ஸ்ட் கியூ வேர் ஹேஸ் த பிளட் இன் த கேபிலரி சரௌண்டிங்ஸ் இந்த ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபுல் கம் ஃப்ரம். த ஆன்சர் இஸ் க்ளோமெருலர் கேபிலரிஸ் வியா த டிஃப்ரெண்ட் ஆர்ட்ரியோல். ஸோ வாட் சொல்யூட் த பிளட் கண்டெயின்ஸ் அட் ஆர் நாட் ப்ரெசன்ட் இன் த க்ளோமெருல் ஃபில்ட்ரேட்டர். த ஆன்சர் இஸ் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் 1 மார்க்ஸ் கவர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம 2 மார்க்ஸ் கொஷின்ஸ் அண்ட் ப்ரீஃப்லி கொஷின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.